ஹை பட்டிஸ், ஸோ பீக்கி பிளைண்டர் சீசன் 4 எபிசோட் 1. ஸோ சீசன் 3 எண்டிங் எப்படி முடிச்சுப்பாங்க அப்படின்னா, நம்ம டாமி ஃபேமிலியில் ஜான், ஆர்த்தர், பாலி அண்ட் மைக்கேல் இவங்க எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சேடான எண்டிங்கில் தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட், அதாவது சீசன் 4 ஸ்டார்டிங்லேயே வந்து சூப்பராக கொண்டு போகிறாங்க. சூடு பிடிக்க போது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க போது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ 1 பை 1 என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து தூக்கில் போகிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நம்ம செல்வி ஃபேமிலி எல்லாத்தையும் தூக்கில் போட போகிறாங்க. ஸோ டாமி சொல்லியிருப்பா, நான் வந்து எப்படியோ காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற மெஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், ஒரு லெட்டர் வரும். ஸோ கிங்கோட சப்போர்ட் ப்ளஸ் வின்ஸ்டன் சர்ச்சிலோட சப்போர்ட், இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் வந்து நம்ம டாமிக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருப்போம். ஆல்சோ அவங்க ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யார் மேலேயும் வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டும் அந்த லெட்டரில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஓபிஇ அப்படிங்கிற அவார்டும் வந்து நம்ம டாமி கொடுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பான். ஓபிஇனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர், அதாவது அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு இந்த பிரிட்டிஷ் எம்பையரை பொறுத்த வரைக்கும், அவ்வளோ செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு லெவலுக்கு ஒரு அவார்டு, அதை வந்து டாமி கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் முன் வச்சிருப்பான் வித் கிங் சப்போர்ட். ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சனாக வந்து நம்ம டாமி மாறிட்டோம் அப்படிங்கிறது வந்து அந்த சீன்லேயே நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சு தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. யாருமே வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பார்த்திங்களா, இந்த கேங்ஸ்டர் உலகத்தெலாம் விட்டு நம்ம எல்லோரும் ஃபேமிலி லைஃப் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தர் லைஃபையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பாலி வந்து சரியான லூஸு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் பாலியை பொறுத்த வரைக்கும் அவள் அங்கே ப்ரிசனில் இருக்கும்போது சில மெடிசன்ஸ் எடுத்து வந்திருப்பா. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து அவளை தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து ஸ்பிரிட்ஸ் பேய் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரி மாதிரி வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ இது வந்து ஆண்ட் பாலியை பொறுத்த வரைக்கும். அண்ட் மைக்கேல் வந்து செல்பி கம்பெனியில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். டாமி கூட இன்னும் க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது வந்து நம்ம மைக்கேலை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஜான் வந்து எஸ்மாலி ஆல்ரெடி வந்து வேணா டாமி விட்டு பிரிஞ்சு வாழலாம்னு சொல்லிட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அவங்க தனியாக வந்து கண்ட்ரி சைடில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்த்தருக்கு ஒரு பையன் வந்து பிறந்துட்டான் இல்லையா. ஸோ அவங்க பேர் வந்து பில்லி, ஓகேவா, பில்லி செல்பி. ஸோ ஆர்த்தரை கம்ப்ளீட்டாக அவங்க ஒய்ஃப் லிண்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். ஆர்த்தர் வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் வந்து இந்த எபிசோடில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து புதுசாக ஜெஸ்ஸி ஈடன் அப்படிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி வந்து அந்த 4 பெண்களும் வந்து புரட்சி பெண்கள் மாதிரி ஒரு தாட்டி போய் ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் இனிஷியேட்டிவ் எடுத்த ஜெஸ்ஸி ஈடன் ஒரு கேரக்டர், மேபி ஃபியூச்சரில் அவளை காட்டலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ஜெஸ்ஸி ஈடன் அப்படிங்கிற கேரக்டர் ஃபஸ்ட் டைம் இந்த எபிசோடில் தான் காட்டுறாங்க. அவள் வந்து டாமிக்கு அகைன்ஸ்டாக வந்து சில கருத்துக்கள்லாம் வைக்கிறாள். அதாவது டாமியோட கம்பெனிஸில் வந்து பெண்களுக்கு வந்து அதாவது சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு போராடுறான். ஆல்சோ வந்து டாமி வந்து நிறைய கம்பெனிஸ் ஓன் பண்ணுறான் அண்டர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், வேறு வேறு பேர்களில் வேறு வேறு கம்பெனி ஓன் பண்ணுறான். ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக க்ரோ ஆகிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஜெஸ்ஸி ஈடனுக்கும் டாமிக்கும் நடுவில் ஏதோ கிளாஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியுது அந்த சீனை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சாங்கரெட்டா அப்படிங்கிறவனையும் அவன் பையனையும் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல சண்டை வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதாவது கிரேஸை சுட்டு தள்ளியிருப்பாங்களே. ஸோ சாங்கரெட்டா, ஸோ அந்த ஆளுங்க வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து நியூயார்க் எஸ்கேப் ஆகி கப்பலில் போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்து போட்டு தள்ளியிருப்பான். ஸோ அதனால் அதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவனுக்கு வந்து ஏஞ்சல் சாங்கரெட்டா அப்படின்னு ஒரு பையன் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம். பட் ரெண்டாவது பையன் ஒருத்தர் லியூகா சாங்கரெட்டா, அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், ஒரு பெரிய மாஃபியா. ஸோ நியூயார்க்கில் இருக்க ஒரு பெரிய மாஃபியா கும்பலை சேர்ந்தவன். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரான். ஏன் இங்கிலாந்துக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாமியை போட்டு தள்ளும், அதுக்கு பல்கி பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த எபிசோட் ட்ராவல் ஆகிற டைம் வந்து அந்த தூக்கில் போட போவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் 1 இயர் கழிச்சு அந்த கிறிஸ்மஸ் டைம் தான். ஸோ எல்லோரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருமே வந்து ஹாப்பியாக இல்லை. டாமி வந்து ரொம்ப சேடாக, என்னதான் அவன் பணம் இருந்தாலும் ஒரு மாதிரி காட்டுறாங்க. ஆல்சோ ஹீஸ் வியரிங் கிளாஸ், கண்ணாடி போடுற மாதிரி காட்டுறாங்க. பட் கண்ணாடி போடுற கேரக்டரை காட்டிலும் எனக்கு வந்து அந்த ஃபேஸ் பிடிக்கல. பட் அது 2-3 சீன்ல தான் காட்டுறாங்க. ஓவரால் டாமி வந்து எப்படி காமா ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத சூப்பராக இந்த எபிசோடில் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க லூகா சாங்கரெட்டா அப்படிங்கிற வந்து எல்லாருக்கும் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கோம். ஸோ எல்லாரோட அட்ரஸும் தெரிஞ்சு வச்சு எல்லாருக்கும் வந்து பிளாக் ஹேண்ட் அப்படிங்கிறது. அவங்க யார் அப்படின்னா, ஒரு பெரிய மாஃபியா கும்பல் நியூயார்க்லேருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு வம்சத்தையும் அழிக்காமல் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுலையும் சரி, ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ டாமியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேட்ரு இந்த எபிசோடில் கண்டுபிடிப்போம். அதாவது நம்ம இட்டாலியன் கேங் சபினி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து டாமியை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி டாமியை போட்டு தள்ளுன்றதுக்காக புதுசாக செஃபுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஆண்டோனியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டாமி கீழே போய் கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுற சீன் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இட்டாலியன்ஸ் எல்லோரும் வந்து டாமியை போட்டு தள்ளுறதுலேருந்து டாமி தப்பிச்சிட்டான். பட் ஆனால் டாமி சொல்லுவான், நம்ம எல்லோரும் பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ பர்மிங்ஹாம் அப்படிங்கிறது நம்மளோட கோட்டை, அங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே வந்து நமக்கு ஒரு சோல்ஜர் மாதிரி. ஸோ எல்லாருமே ஒன்றா இருந்து பர்மிங்ஹாம்க்கு போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெல் சேஃப் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆடா வந்து இன்னும் டாமி செல்பி இன்ஸ்டியூட்டில் தான் ஆல்ரெடி நியூயார்க்கில் அனுப்பியிருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அசீஸ் அந்த பாஸ்டன் அந்த கம்பெனிஸ்லாம் பார்த்துக்கிறான். அதனால் ஆடா வந்து சம்வாட் நம்ம டாமி கூட க்ளோஸ் ரிலேஷன்ஸில் இருக்கான். அது மாதிரி மைக்கேலும் வந்து க்ளோஸ் ரிலேஷனில் தான் இருக்கான்.
ஹேண்ட் பாலி வந்து புரிஞ்சிக்கவே முடியல. என் பையன் மைக்கேல் எனக்கு திரும்பி கிடைக்கணும் அப்படிங்கிறத அவரோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி வந்து போன எபிசோட்ஸ்லாம் பேசிட்டு இருப்பா போன சீசன்ல. பட் இந்த சீசன்ல வந்து ஏதோ தூக்கு போட போனப்போ ஏதோ மனநிலையம் பாதிக்கப்பட்ட மாதிரி மைக்கேல் இருக்கும், ஆனாலும் மைக்கேல கண்டுக்காம ஒரு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம டாமி வில் ட்ரை டு காண்டாக்ட் ஜான் ஆர்த்தர், இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரணும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஜான் வந்து நைட் டைமில் விடிஞ்சா கிறிஸ்மஸ் பட் ஆனால் வந்து அவன் செமையாக தூங்கிட்டு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மைக்கேல் அவனை கூப்பிட்டு போவான். அப்போ வந்து எஸ்மா லீ இருக்கா பார்த்தீங்களா, எஸ்மா வந்து நீங்களாம் வந்து ஒரு கேங்ஸ்டர், நாங்கள் வந்து நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம், எங்களை வாழ விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி விடவே மாட்டான். ஸோ அப்போ தான் வந்து வைக்கப்போர் எடுத்துகிட்டு வர மாதிரி ஸோ ஒரு வண்டியில் வந்து ஜானோட வீட்டு வாசலையே வச்சு ஜானை மல்டிபிள் ஷூட்டிங் ஷூட் பண்ணி போட்டுருவாங்க அந்த சீன்லேயே. அண்ட் மைக்கேலை வந்து ஷூட் பண்ணுறாங்க, பட் மைக்கேல் செத்துருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் எப்படின்னு தெரில, பட் ஃபோர்த் சீசன் ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஜானை போட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம எஸ்மா தான். ஸோ டாமிக்கு தெரியும் இந்த கேங்ஸ்டர் லைஃப் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இவங்களை காப்பாற்றணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். பட் லிண்டா எந்த அளவுக்கு ஆர்த்தரை சொதப்ப போகிறா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்கிறது தெரியல. ஏன்னா லிண்டாக்கும் வந்து டாமி கூட இருக்கிறது பிடிக்காது. பட் டாமி ஆஸ் அ மேன் இவன் பிளான் பண்ணா அப்படின்னா இவன் கூட இருந்தால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்றது தெரியும். பட் அந்த இந்த எபிசோடில் வந்து ஜான் இவன் மைக்கேல் கூப்பிட்டு வந்தவொடனே கிளம்பியிருந்தா அப்படின்னா ஜான் உயிர் பழச்சிருக்கலாம். பட் ஜான் வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. இது வெள்ளன் ஏன்னா வந்து ஜான் தான் வந்து ஆல்ரெடி அந்த ஏஞ்சல் சாங்கரை போய் மூஞ்சை கிழிச்சிருப்பான் பார்த்தீங்களா, கேப்பை கழட்டி, பிகாஸ் லிஸி ஸ்டார் பின்னாடி சுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அகைன் வந்து கிரேஸை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்து பழி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பழிக்கு பழி ரிவெஞ்ச் மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ லூகா சாங்கரண்டா அப்படிங்கிறவன் வந்து நியூயார்க்லேருந்து வந்துட்டான். அவனோட ஒரே குறிக்கோள் வந்து செல்பி ஃபேமிலியை அழிக்கணும். ஸோ அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற சீன்லேயே வந்து ஒரு மாசான வில்லனை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் வந்து இன்ஸ்பெக்டர் கேம்பல் ஆகட்டும் இல்லை ஹியூக்ஸ் ஆகட்டும் வந்த வில்லன்கள்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ சாலமன்ஸோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த வில்லன் கண்டிப்பாக வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தாருமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இந்த சீசனில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோட் ஓவரால் சூப்பர். நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து கன்ஃபார்ம் த்ரில்லிங் ஃபேக்டர் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி.